ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கான இந்த பதிவில் வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில் என்ன தற்போதைய நிலைமை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம மலேசியாவில் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ மலேசியாவில் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரீசெண்டாக இந்த நோயினால் வந்து 500 பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்கனால மார்ச் 18, அதாவது இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லலாம், நள்ளிரவில் இருந்து இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதி வந்து வரைக்கும் லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல்லி லாக்டவுனா இல்லை பார்ஷலி லாக்டவுனா அப்படின்றதே வந்து நிறையா போயிட்டுருக்கு. என்ன வந்து ஆக்சுவலான நிலமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் எல்லா கம்பெனிஸுக்கும் தற்காலிகமாக வந்து மூடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து சூப்பர் மார்க்கெட், ப்ரொவிஷ்னல் ஷாப்ஸ்க்கு மட்டும், அந்த வெட் மார்க்கெட்ஸ்க்கு மட்டும் வந்து இதிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அனைத்து விதமான பிஸ்னஸும் வந்து லாக்டவுன் அப்படின்ற மாதிரி, அதாவது டெம்ப்ரரலி டு பி ஷட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், நம்ம இந்தியாவில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, தியேட்டர் மால்ஸ் அண்ட் ஸோ அதே மாதிரியான ஒரு இது தான் நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. அதே தான் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபாரினர்ஸ் வந்து நாட் அலோடு இன்சைட் மலேசியா. அதே மாதிரி உங்களுக்கு மலேசியனும் வந்து ஓவர்சீஸ் ட்ராவலுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, மலேசியன்ஸ் உள்ளே வர்றா இருந்தாலும். ஸோ அவங்களும் அதே மாதிரி அந்த 14 நாள் செல்ஃப் குவாரண்டைன் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மலேசியாவில் உள்ள ஒரு இது. இவங்க வந்து இந்த லாக்டவுன் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல்லி லாக்டவுன் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ யாரும் அங்கங்கே போக வேண்டாம். உங்களுக்கு இந்த பப்ளிக் கேதரிங்ஸாக இருக்கட்டும், இந்த உங்களுக்கு ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், சர்ச்சிலையாக இருக்கட்டும், இல்லை மசூதிகள்லையாக இருக்கட்டும், கோவில்கள்லையாக இருக்கட்டும், ஸோ அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவு வீட்டிலே இருங்க அப்படின்னு வந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க மலேசியன் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அவங்க அதுக்கான சிட்டிசன்ஸ்க்கான நிறையா பிளான்ஸ் அது அந்த இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மலேசியாவில் இப்போ இந்த லாக்டவுன்னால் இது வந்து சிங்கப்பூரை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலையன்ட் ஆன் மலேசியா அப்படின்னு சொல்லணும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அன்றாட தேவைகளாக இருக்கட்டும், இல்லை எல்லா பொருட்களுமே பார்த்திங்க முக்கால்வாசி உங்களுக்கு காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லா விதமான பொருட்களும் மேக்ஸிமம் மலேசியாவிலருந்து தான் வந்திருக்கு. ஸோ சிங்கப்பூர் வந்து பொதுவாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது சைனா. ஸோ சைனாவில் இந்த இஷ்யூஸ் இருக்கனால, ஸோ இப்போ அங்கேருந்து எதுவும் குட்ஸ் வரல இது இல்லை அப்படின்னா கூட மெஜாரிட்டியாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது மலேசியா தான். ஸோ ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை ரோட் இருக்குன்றனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாவை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் அதாவது மலேசியாவில் கிட்டத்தட்ட டெய்லி வந்து மலேசியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு வேலை செய்கிற வர்றவங்களுக்கான எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 300,000 பேர். ஸோ 300,000 பேர் டெய்லி மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு மோட்டார் சைக்கிளையோ கார்லையோ வேலைக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் லாக்டவுன் அப்படின்றதுனால சிங்கப்பூரில் உள்ள கம்பெனிஸ் எல்லாருமே வந்து மலேசியாவில் இருந்து வேலைக்கு வர்றவங்கள வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு தங்குறதுக்கான அந்த அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதை ஏற்படுத்தி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. பட் இந்த 300,000 பேர் மலேசியாவிலேருந்து வர்றவங்க இந்த ஒரு இதனால் எல்லோரும் வந்து இங்கே தங்கி வேலை பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது மட்டுமே இல்லை, இது சார்ந்த வந்து மற்ற நிறைய இஷ்யூஸ் வந்தும் இருக்குது ப்ராக்டிக்கலாக, சரிங்களா. இது இல்லாமல் சிங்கப்பூரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து நிறையா பிஸ்னஸ் வந்து கட்டாயமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. நம்மளுடைய போன பதிவில் சிங்கப்பூர் ரிலேட்டடான அப்டேட்டில் நம்ம சொல்லியிருக்கும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் கேசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கேஎல்ல ரீசெண்டாக உள்ள அந்த மசூதியில் ப்ரேயர் பண்ண போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14,000-15,000 பேர் வந்து கூடியிருந்தாங்க. ஸோ இப்போ அங்கே அந்த பர்டிகுலர் அந்த கேதரிங்க்கு வந்து புரூனேயில் இருந்தும் மக்கள் போயிருந்தாங்க, சிங்கப்பூரில் இருந்தும் மக்கள் போய் அட்டன் பண்ணாங்க. ஸோ இதனால தான் வந்து புரூனேயில் வந்து இந்த கேசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனது, அவங்க மூலியமாக தான் அங்கே அந்த அட்டன் பண்ணிவிட்டு புரூனே போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் லைம் லைட் வந்திருக்கு, அந்த கேதரிங்கில் உள்ள எல்லாரையுமே வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாலையும் ட்ரேஸ் பண்ணி அது யார் யாருன்னு பார்த்துட்ருக்காங்க. சிங்கப்பூர்லேயும் அதை வந்து செக் பண்ணி யார் யார் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாஸில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க, சரிங்களா. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து இது
நிறைய பிரச்சனைகள். அதாவது நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மலேசியா லாக்டவுன் அப்படின்ற உடனேயே சிங்கப்பூரில் வந்து இந்த பேனிக் பாய் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி இது வேகமாக பரவும், சிங்கப்பூரில் எல்லாருமே ஜாமான்கள்லாம் வாங்கினாங்க. ஸோ அப்பையும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸோ நோ நீட் டு ஒரி, எங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ஸோ இப்படிலாம் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா மலேசியாலேயும் ஸோ கவர்மெண்ட் அறிவித்தவங்க ஒன்று எல்லாருமே வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னோடனே நிறைய இடங்களில் மலேசியா ஃபுல்லாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்று இந்த நியூஸ் வந்து பர்டிகுலராக வந்து அஃபிஷியலாக மலேசியன் கவர்மெண்ட் அறிவித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ஈவன் உங்களுக்கு செங்ஷாங்கில் வந்து நைட்டு 24 hours வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற கடை, ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு க்யூ வந்து இருந்தது. ஸோ எல்லாருமே பொருட்களை வந்து வாங்கி இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதனால் கவர்மெண்ட்லேருந்து திரும்பியும் அறிவுறுத்தியிருக்காங்க, இன்னும் 3 months சஃபிஷியண்ட்டான ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸோ எல்லோரும் இப்படிலாம் வந்து பேனிக் பை வந்து வாங்க வேண்டாம், ஸோ எல்லாருக்கும் ஈவனாக வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் வேறு என்ன விஷயங்கள், நம்ம இப்போ வேலை தேடுறோம் அப்படின்னா நம்மளுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எம்ஓஎம்மாக எடுத்துக்கோங்க, அப்புறமேட்டு வந்து என்டியூசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு போர்டு இருக்குது, எம்ப்ளாயர்ஸ்க்கான இன்னொரு ஒரு போர்டு, எனக்கு கரெக்டாக அந்த பேர் வந்து வரல. ஸோ இந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரைபார்ட்டி ஒரு ட்ரிபியூனல் ஒன்று வச்சு நடத்துகிறாங்க, ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் மேன் பவரை வந்து எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுறது, எப்படி வந்து நடைமுறை அந்த எக்ஸஸ் மேன் பவரை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோடைக்கு வந்து இந்த மூணு பேரும் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மூணு பேரில் உள்ளவங்க தான் அதை வந்து நடத்திட்டுருக்கிறதும் சரி. ஸோ எல்லோரும் வந்து என்ன ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம், வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சிங்கப்பூரில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்க, எது சம்மந்தமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் உள்ள எம்ப்ளாயர்ஸ்க்கு ரிட்ரென்ச்மெண்ட் அதாவது வேலையில் ஆட்குறைப்பு பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்குது, பட் அதை வந்து இன்னுமே கூட கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசெண்டாக இந்த பிரச்சனைகள்னால, இந்த நோய் தொற்று பிரச்சனைகள்னால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூரில் பொதுவாகவே நிறைய இடங்களில் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ அப்படி ஸ்லோ டவுனாக இருக்குன்றப்பையே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லாருமே என்ன எடுக்கிற மெஷர்ஸ் என்ன எடுப்பாங்க அப்படின்னா, எம்ப்ளாயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெஷர்ஸ் வந்து காஸ்ட் கட்டிங் போகும்போது முதல்ல வந்து ஆட்குறைப்பு தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ அந்த ஆட்குறைப்பு முறைகளை வந்து உடனே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா எம்ப்ளாயர்ஸ்க்கும் வந்து இந்த கமிட்டியிலேருந்து பரிந்துரைத்திருக்காங்க. எப்படி ஆட்குறைப்பு பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பரிந்துரைத்திருக்காங்க ஒரு விஷயத்தை, என்ன அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வேயாக வந்து காஸ்ட் கட்டிங் மெஷரில் வந்து நீங்கள் ஆள் குறைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் அந்த ஒர்க் ஷெட்யூல், அந்த வேலை செய்கிற அந்த நேரங்களை வந்து நீங்கள் மாற்றலாம், இல்லை டெம்ப்ரரி லே ஆஃப், உங்களுக்கு தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து அன்பெய்ட் லீவ் அந்த மாதிரியான நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லை மற்ற மெஷர்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து பண்ணலாம். எடுத்த உடனே யாரையுமே வந்து நீங்கள் வந்து லே ஆஃப் அதாவது ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான வேலை அளவுகளை குறைங்கள், அதாவது அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஓவர் டைம் இருந்தது அப்படின்னா அதை குறைங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆஃப் கொடுங்க, ஒரு நாள் வேலை பார்க்க சொல்லுங்கள், 2 நாள் ஆஃப் கொடுங்க, 2 நாள் வேலை பார்க்க சொல்லுங்கள், ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். அதுப்போ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க, எப்படி வந்து இன்னும் பெட்டராக சர்வ் பண்ணுறது அப்படின்றத, ஒரு எம்ப்ளாயியை வந்து இன்னொரு வேலைக்கு அந்த வேலை இல்லாமல் இன்னொரு வேலையும் ஆல்டர்னேட் ஒர்க் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து எம்ஓஎம்க்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும், அதாவது எம்ப்ளாயர் வந்து என்ன மாதிரியான காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறைய ஒரு செட் ஆஃப் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் நிறைய கம்பெனிஸில் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மொதல் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எல்லாருக்கும் இல்லை சில கம்பெனிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா வாலண்ட்ரி ஆஃப், அதாவது உங்களுக்கு வந்து வாலண்ட்ரி ஆஃப் கொடுப்பாங்க, ஸோ இதுக்கு வந்து சம்பளம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 2 நாள் ஆஃப் கொடுப்பாங்க, 2 நாள் நீங்கள் வேலை பார்க்கலாம், இல்லை 3 நாள் ஆஃப் கொடுப்பாங்க, 2 நாள் வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது மூலிமா, ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கான அந்த லாஸஸை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது இந்த நேரத்தில் வந்து எம்ஓஎம் அந்த ட்ரிபியூனலும் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயர்ஸ்க்கு, இந்த மாதிரி ரிட்ரென்ச்மெண்ட் உடனே போக வேண்டாம், ஸோ அதை வந்து ஒரு லாஸ்ட் இதாக வந்து பண்ணுங்கள், அது எப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா 1 நாளாவது மினிமம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து தான் வந்து அவங்கள வந்து ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
வேலைக்கு இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான இஷ்யூஸ் அண்ட் ரிஸ்க் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே யோசித்து முடிவு பண்ணிட்டு போங்க. அஃப்கோர்ஸ் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது தான், அவங்களுக்கு வந்து ஏஜென்சி மூலிமா நிறைய பேர் எடுத்துட்டுருக்காங்க. இது போக இப்போ வந்து மலேசியன் அந்த டெம்பரரி அந்த லாக்டவுன்னாலையுமே கூட ஒர்க்கர்ஸ் தட்டுப்பாடு இருக்க தான் செய்யும் சிங்கப்பூரில். பட் அதே சமயம் பிஸ்னஸஸும் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்றனால ஸோ அதுவும் இதுவும் வந்து ஓரளவு வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் இதனால் வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் சீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ன நிலவரங்கள் போயிட்ருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணி இது ரிலேட்டடாக அசோசியேட்டடாக என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஏஜென்ட்கிட்ட பணம் கட்டுங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் பணம் கட்டிட்டோம், ஸோ ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கு ஏஜென்சி மூலிமா வர்றீங்க, இங்கே வந்து ஒரு கம்பெனியில் வந்து இந்த மாதிரியான டெம்பரரி லே ஆஃப் இல்லை ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்டினதுக்கான பணம் வந்து கட்டாயமாக வந்து லாஸ் தான் ஏதோ ஒரு வகையில். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவுடைய நிலைமை. மலேசியாவுக்கு யாராவது வந்து அவங்களுக்கு வந்து விசிட் கம் காலிங் விசா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கும்பிடு போட்டு விட்டுருங்க, வேண்டவே வேண்டாம். இப்போதைக்கு மார்ச் 31 எதுவுமே இல்லை, யாருடைய பேச்சையும் நீங்கள் வந்து நம்பாதீங்க, சரிங்களா? இதுதான் இன்றைக்கான அப்டேட். ஸோ வேறு எதுவும் அப்டேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம விரைவில் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye, friends.